நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஜிகே யூனிட் வைஸ் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் 157 இது வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். மொத்தமாக வந்து ஒரு 230 தேர்வு டோட்டல் ஜிகேவே கவர் பண்ணுற மாதிரி ஒரு 230 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். இதில் 157 இதோட பிடிஎஃப் தேவைப்படுகின்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கொஷின் பேங்காக வேணுங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கொஷின் பேங்காக எங்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அதை வந்து ஓனாக அடுத்தடுத்த லெசன் வந்து எழுதி பார்த்துக்கலாம். பட் இது ஆன்லைனில் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் படிப்பேன், ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் தான் பின்னால் ஆன்சர் வரும். நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் சொல்லி பார்த்துலாம் எழுதுறது எல்லாமே உங்கள் விருப்பம். இது பார்ட் டூ. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். 18 வடகிழக்கு பருவ காற்று பற்றிய கூற்றுகளை ஆராயவும். கூற்றுகள் நல்லா படிச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏபிசி மூணுமே சரி, டி மட்டும் தப்பு. தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி நீலகிரி ஆகும் என்பது தவறு. அது வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லாறு. இந்த சின்னக்கல்லாறு பார்த்திங்கன்னா இந்தியாவின் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியாகும். வடகிழக்கு பருவ காலத்தில் மொத்த மலையளவு 48% மழை வந்து தமிழகம் பெறுது. தென்மேற்கு பருவ காற்று மழை வந்து பெய்யும்பொழுது மலை மறைவு பகுதியில் உள்ளதாக வந்து தமிழகம் வந்து அதிக மழை வந்து கிடையாது. தென்மேற்கு பருவ காற்று உருவாக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்திய பகுதியில் உருவாகும் அதிக வெப்பநிலை தான் தென்மேற்கு பருவ காற்றுக்கு காரணம். 19 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயவும். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயவும், மண் ஏரியா ரொம்ப முக்கியம். இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஆப்ஷன் ஏ மட்டும் தவறு. வண்டல் மண்ணில் நைட்ரஜன் சத்து அதிகமாக உள்ளது என்பது தவறு. கம்மியாக இருக்கும். வண்டலில் வந்து நெல், கரும்பு, வாழையெல்லாம் வந்து பயிரிடப்படுது. கரிசல் மண் வந்து ரிகர் மண் என அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து கரிசல் மண் அதிகமாக காணப்படுது. செம்மண் வந்து தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவில் 2/3 பரவி இருக்குது. பார்த்துங்கலாம் முக்கியம். சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக அளவு இருக்குது. தமிழ்நாட்டின் சோழமண்டல கடற்கரை மட்டுமே வந்து உவர் மண் காணப்படுது. 20 இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்தின் பங்களிப்பு. ஆப்ஷன் பி 2.99%. தமிழ்நாட்டில் உள்ள காடுகளோட பரப்பளவு இதில் முக்கியங்க, 26,281 சதுர கிலோமீட்டர். மேற்கு தொடர்ச்சி மலை உலகின் 25 உயிரின பன்மை தெரிந்த பகுதியில் ஒன்றாகும். மிதவெப்பமண்டல மலைக்காடுகள் சோலாஸ் என அழைக்கப்படுகிறது. 21 சதுப்பு நில தாவரங்கள் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். இது கேட்டிருக்காங்க, இது வேறு ஆங்கிளில் கேட்டிருக்காங்க, இது சம்மந்தமாக பட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏபிசி மூன்றும் சரியானதே. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் உள்ளது. இது உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாகும். 22 தமிழகத்தில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் இது. ஆப்ஷன் பி தர்மபுரி தான் வந்து அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் ஆகும். இதோட இறங்கு வரிசை பாருங்கள், தர்மபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர், நீலகிரி, திண்டுக்கல். 23 தமிழகத்தில் முதன்மையில் உருவாக்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயம். ஆப்ஷன் ஏ களக்காடு. முண்டந்துறை வந்து திருநெல்வேலி 62, கோடியக்கரை நாகப்பட்டினம் 67. அந்தளவுக்கு ஈர் தேவையில்லை, பட் பிளேஸ் தெரிஞ்சுக்கங்க. இந்திரா காந்தி கோயம்புத்தூர் 76, களக்காடு 76, வளநாடு 87, மலையனில் விருதுநகர் 88, கன்னியாகுமரி 2007, சத்தியமங்கலம் ஈரோடு 2008, மேகமலை தேனி மதுரை 2009, கோடியக்கரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் 3 இருக்கு 2013, கொடைக்கானல் திண்டுக்கல் தேனியில் இருக்கு 2013, கங்கை கொண்டான் திருநெல்வேலி 2013, வடகாவேரி தருமபுரி கிருஷ்ணகிரி 2014, நெல்லை 2015. அடுத்தது பொறுத்துக சரணாலயம் மாவட்டம். ஆப்ஷன்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2134 வேட்டங்குடி சிவகங்கை, கறிக்கிளி காஞ்சிபுரம், தீர்த்தங்கள் விழுப்புரம், உசூடு ஏரி ராமநாதபுரம்.
கஞ்சரகுளம் சித்திரகுடி மேலே செல்லனூர் கீழே செல்லனூர் இதெல்லாம் தீர்த்தங்கள் சக்கரக்கோட்டை எல்லாமே ராம்நாடு. கூத்தன்குளம் திருநெல்வேலி வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் உதயமார்த்தாண்டபுரம் வடுவூர் இதெல்லாம் திருவாரூர் காரைவெட்டி அரியலூர். தமிழகத்தில் நீர் பற்றாக்குறை எத்தனை சதவிகிதம்? ஆப்ஷன் சி 19.3%. நீர் பற்றாக்குறை 385 பகுதியில் நான் 145 பகுதியில் மட்டுமே பாதுகாப்பாக இருக்குது. தமிழகத்தில் 2% பகுதிகள் ஏற்கனவே ஓர்ப்பு தன்மையுடன் உள்ளது. மாநிலத்தில் 64% நிலப்பகுதி வறட்சிக்குள்ளாகும் பகுதியாக உள்ளது. ஏற்குறைய 12% நிலப்பரப்புகள பாலைவனமாதல் மற்றும் நிலம் தர குறைதலுக்கு உள்ளாகியுள்ளது. 26 குரங்கணி தீ விபத்து நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி 2018. 2004 சுனாமி December 26. 27 புக் பேக் குவிஷன்ஸ். தமிழ்நாட்டின் அச்ச பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை ஆப்ஷன் ஆ 8.4 வடக்கு முதல் 13.35 வடக்கு வரை. தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது. 76.18 கிழக்கு முதல் 80.20 கிழக்கு வரை. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் டேஷ் ஆகும். தொட்டபெட்டா. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் இது? போர்காட். இது வந்து அமையாது, இது வந்து கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் வராது. கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறியது? பெரியார். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம்? கடலூர். பின்னடையும் பறவை காற்று டேஸ்லேருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? வடகிழக்கு தான், வங்கக்கடல். கீழ்கண்டவற்றில் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம்? தேனி. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் கேட்டிருக்காங்க, தருமபுரி. கொடிட்டிடங்களை நிரப்புக. நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களிடையே காணப்படும் பீடபூமி? கோவை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம்? சோலைக்கரடு. ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் டேஷ் மற்றும் டேஷ் ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ளது? கொள்ளிடம் காவிரி. பார்த்தீங்களா, எப்படி வேணாலும் எந்த ஆங்கிலான விஷயம் வரும். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு? நீலகிரி வரையாடு. பொறுத்துக. 43521 குளிர்காலம் December-February, கோடைகாலம் March-May, தென்மேற்கு October-November, வடகிழக்கு June-September, மாஞ்சாரல் முன்பருவமழை. இத்துடன் தேர்வு முடிந்தது. அடுத்த சந்திப்பும். நன்றி, வணக்கம்.